இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஏஜஸ் கான்செப்ட்ல கொஞ்சம் குயிக்கா எப்படி ஆன்சர் எடுக்கலாங்கிறது ஒரு ரெண்டே சம்ல நான் சொல்லி தரேன். இது ஒரு பார்ட், அதாவது ரெண்டு மாடல் இருக்கு, மெயினா ரெண்டு மாடல் இருக்கு, அதுல சின்ன சின்ன சப் மாடல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம செகண்ட் மாடல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து மல்டிபிள்ஸ், மடங்குகள், ஓகேங்களா. The present age of father is 5 times the age of his son. 5 years ago, the age of father was 10 times the age of his son at that time. How old is father at present? It was a simple question. ரெண்டு விதமா ஆன்சர் போடலாங்க. ஒன்னு என்னன்னா ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஆன்சர் எழுதுறது, இன்னொன்னு என்னன்னா அதாவது ஈக்குவேஷன் எழுதி கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறது சொன்னா மற்ற டாபிக்ஸ்லாம் ஆப்ஷனை எலிமினேட் தான் பண்ணுவோம், இது வராது இது வராதுன்னு. பட் இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர்னா அடுத்த ஆப்ஷன் நீங்க செக் பண்ணவே வேண்டாம், கண்டிப்பா தான் ஆன்சர் தான் இருக்கும், ஓகேவா. சோ எக்ஸாக்ட் ஆன்சரே நமக்கு கிடைக்க முடியும். சோ ரெண்டுமே நான் எவ்வளவு வேகமா சொல்ல முடியுமோ சொல்றேன், பிளீஸ் லிசன் திஸ் கான்செப்ட். The present age of father is 5 times the age of son. அப்படிங்கறாங்க. யாராவது ஒரு ரெண்டு பேரை பத்தி பேசுவாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃாதர் சன் பத்தி பேசுறாங்க, இல்ல பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது ரெண்டு பேர் எடுப்பாங்க. யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்களை இப்படி எழுதிக்கோங்க. ஃாதர் பத்தியும் சன் பத்தியும் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, பையனை விட அப்பா 5 மடங்கு வயசு அதிகமா, 5 வயசுல அப்படி 5 மடங்கு வயசு அதிகமா. சோ அப்போ என்னோட முதல் குவஸ்டியன், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, அப்பா கிட்ட எழுதுறதா பையன் கிட்ட எழுதுறதா, ஓகேவா. பையனை விட அப்பா 5 மடங்கு வயசு அதிகம், அப்போ சன் கிட்ட போடுறதா ஃபாதர் கிட்ட போடுறதா, மெயினா தெரிஞ்சுக்குங்க. மற்ற கான்செப்ட் மாதிரி ஏஜஸ் கிடையாது. இப்போ பையனோட வயசையும் அப்பாவோட வயசையும் நீங்க தான் ஈக்குவல் பண்ணணும். அந்த ஆல்ரெடி ஈக்குவலா இருந்துச்சுன்னா மாத்தி எழுதிக்கலாம், நீங்க தான் ஈக்குவல் பண்ணணும். அப்ப ஈக்குவல் நம்ம பண்ணணும்னா பையன் வயசுல இருந்து இன்டூ 5 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பையன் வயசு தெரிஞ்சிச்சுன்னா இன்டூ 5 போட்டா யார் வயசு கிடைச்சிடும், அப்பா வயசு கிடைச்சிடும். இப்ப ஈக்குவல் ஆயிடுச்சா ரெண்டும், இதுக்கு பேர் தான் நம்ம ஈக்குவல் பண்றது. நீங்க இந்த 5 கொண்டு போய் ஃபாதர் கிட்ட போட்டீங்கன்னா ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் ஆயிடுவாரு, உங்களுக்கு ஆன்சர் வராது, சரியா. அந்த வேலையை பண்ணாதீங்க, நீங்க தான் என்ன பண்ணணும், ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவல் பண்ணுது, மறந்துடாதீங்க எப்போதும், ஓகே. நெக்ஸ்ட், மறுபடியும் நான் ஃபாதர் அண்ட் சன் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா மறுபடியும் அவங்க ரெண்டு பேர்த்த பத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா 5 இயர்ஸ் எகோங்கிறாங்க. இங்க பாருங்க, வருஷம் பின்னாடி போச்சுன்னா எகோ பிஃபோர்னு சொன்னா மைனஸ் பண்ணணும், வருஷம் முன்னாடி போச்சுன்னா ஆப்டர் ஹென்ஸ்மா 5 இயர்ஸ் ஆப்டர் 8 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா பிளஸ் பண்ணணும், இவ்வளவுதான் விஷயம். அப்ப பின்னாடி போயிடுச்சு 5 இயர்ஸ் எகோனா அப்பாவுக்கு 5 வயசு பின்னாடி போகும், அப்பாவுக்கு 5 வயசு பின்னாடி போச்சுன்னா பையனுக்கு 5 வயசு பின்னாடி போகும் இல்லையா. 5 வயசு பின்னாடி போனா எப்படி இருக்கா, த ஏஜ் ஆஃப் ஃபாதர் வாஸ் 10 times த ஏஜ் ஆஃப் சன். மறுபடியும் இந்த 10 எங்க போடுவோம், அதே தான் சன் கிட்டதான் போடுவோம், ஓகேங்களா. முடிஞ்சதுங்க, ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, ஓகேவா. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனா ஈக்குவேஷன்ல எஃப்ஓ இருக்கு எஸ்ஓ இருக்கு, ஏதாவது ஒன்னு இருந்தா தானே கடைசியில் ஆன்சர் வரும், ரெண்டு இருந்ததுன்னா என்ன பண்றது. அப்ப எஃப்க்கு பதிலா நான் 5 இயர்ஸ் எடுத்துக்கலாமா, அதுக்காக தான் எழுதி வச்சிருக்கோம், சரிங்களா. அப்போ எஃப் இருக்கிற இடத்துல 5 இயர்ஸ் போட்டுட்டு -5 எழுதிடுறேன். இங்க 10 × s என்ன வரும், 10s அப்படின்னு வரும். 10 × 5 என்ன வருங்க, -15 வரும். இப்ப பாருங்க எஸ் மட்டும் தான் இருக்கு ஈக்குவேஷன்ல, எஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுவாங்க, நம்பர் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவாங்க. அப்ப என்ன வரும், 5s = 45 வரும், -5 கேன்சல் ஆயிரும். So 5s = 45, s = 45/5, 9 கிடைக்கும். பையனோட வயசு 9ங்கிறாங்க. அப்ப பையனோட வயசு 9னா அப்பாவோட வயசு 9 × 5 = 45 கிடைக்குமா, இவ்வளவுதாங்க ஆன்சர். சோ ஃபாதரோட ஏஜ் என்னன்னா 45, ஓகே. சரி, இதை நம்ம எப்படி சார் ஆப்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸின்னு சொன்னீங்க, எப்படி, அதான் அடுத்து சொல்ல போறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த கலர் மட்டும் மாத்திக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா தெரியும். மஞ்ச கலர் எடுத்துட்டேங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும், ஓகே. பாருங்க, ஃபாதர் சன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்து இப்ப செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்க, தி பிரசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் 5 times த ஏஜ் ஆஃப் சன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 45, அது யாரோட வயசு, அப்பாவோட வயசு. அப்ப 45 முதல்ல நான் எடுத்துக்கிறேன், இப்ப எடுத்து செக் பண்ண போறேன். இப்ப என்ன சொல்றாங்க, பையனை விட அப்பா 5 மடங்கு வயசு அதிகமா. அப்ப 45 5 வகுத்தா பையனோட வயசு தெரிஞ்சிடும்ல 9ன்னு. ஒருவேளை 45 உண்மையா இருந்தா பையனோட வயசு 9 இருக்கும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, 5 இயர்ஸ் எகோங்கிறாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அப்பாக்கு வயசு 45னா 5 வருஷத்துக்கு முன்னாடி 40 இருக்குமா, பையனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 இருக்குமா. இப்ப என்ன சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி த ஏஜ் ஆஃப் ஃபாதர் வாஸ் 10 times த ஏஜ் ஆஃப் சன், அப்பாவோட வயசு பையனை விட 10 மடங்கு அதிகமா இருக்குங்கிறாங்க. 4 × 10 = 40 கரெக்டா வருதா, அப்ப இதுதான ஆன்சர். முடிஞ்சது. இருந்தாலும்
நம்ம செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம், அது பண்ண தேவையில்லை. இருந்தாலும் உங்க சமாதானத்துக்காக நான் அதை பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, அப்பாவோட வயசு 40 வைங்க. அப்ப பையனோட வயசு 5 டிவைட் பண்ணா 8 வருமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 எகோன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு 35 வயசா இருக்கும், பையனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வயசா இருக்கும். இப்போ பையனோட வயசுல இருந்து இன்டூ 10 போட்டா அப்பாவோட வயசு வரும் சொல்றாங்க. வருமா? வராது இல்லையா? அப்ப இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு ஆப்ஷனை நான் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா முதல் லைன்லயே சொல்லிட்டான், அப்பாவோட வயசு மல்டிபிள் ஆஃப் 5 பையனை விட அப்பா 5 மடங்கு வயசு அதிகம் சொல்றான். அப்ப 5 மடங்குன்னா மல்டிபிள் ஆஃப் 5 தான ஆன்சர். 45, 40, 35, 50 அப்படித்தானே இருக்கும். அப்ப 48, 49 ஆன்சராகவே வராது, அதை செக் பண்ணவும் வேண்டாம். இவ்வளவுதான் சிம்பிள். இன்னும் ஒரு சம் பாத்திரலாமா பாருங்க. மீட்டா இஸ் 4 ஓல்டர் தென் சுனிதா. After 8 years, the sum of their ages will be 3 3 times that of their present age. What is the age of Meeta? அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் டைரக்டா ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். யாராவதுக்கு ஈக்குவேஷன் தெரியணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சார் தெரியலன்னு கமெண்ட்ல போடுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் போடுறேன், கண்டிப்பா போடுவேன். ஓகேவா? ரைட், கவனிங்க. ஆப்ஷன்ல இருந்து செக் பண்ணலாம் பாருங்க. மீத்தான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, சுனிதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. மொதல் ஆப்ஷன் 10 இருக்கு. இது யாரோட வயசு? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் மீத்தான்னு கேட்டிருக்காங்க. அப்ப மீத்தாவோட வயசு தான் 10. சரியா? மீத்தா இஸ் 4 ஓல்டர் தென் சுனிதா. அப்ப சுனிதா விட மீத்தா 4 வயசு பெரியவங்க. அப்போ மீத்தாக்கு 10 வயசு, சுனிதாக்கு 6 வயசா இருக்குமா? அடுத்து பாருங்க, ஆப்டர் 8 டக்குன்னு 8 வயசு கூட்டிருங்க, 18 இங்க 14. இப்ப என்ன சொல்றாங்க? த சம் ஆஃப் தேர் ஏஜஸ் வில் பி, சம் ஆஃப் தேர் ஏஜஸ்னா ரெண்டையும் ஆட் பண்றதுதான் சம். சம் ஆஃப் தேர் ஏஜஸ் வில் பி 3 தட் ஆஃப் தேர் பிரசன்ட் ஏஜ். இப்ப இருக்கிற வயசு இருக்கு இல்லைங்களா, இந்த வயசு. இப்ப சம் ஆஃப் தேர் ஏஜஸ்னா 18 14 கூட்டிங்கன்னு என்ன வரும்? 18 28 32 வரும். இது எதுக்கு ஈக்குவல்னா, இப்ப இருக்கிற வயசு, இப்ப இருக்கிற வயசு என்ன, இவங்க 10 இவங்க 6 மொத்தம் 16. இதை 3 அதிகம் பண்ணா 32 வருங்கிறாங்க. வருமா வராதா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. 16 × 2 = 32 வந்துடும். 16 × 3 = 32 வரவே வராது. அப்ப அதே ஆன்சர் இல்ல. முதல் டைம் மட்டும் தான் டைம் ஆகும், அடுத்தடுத்து ஸ்பீடா போட்டுருவீங்க பாருங்க. இப்ப மறுபடியும் மீதா சுனிதா எடுத்துக்கிறோம். இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்து செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது 8, இவங்களுக்கு 8 அவங்க 4 வயசு சின்னவங்க 4. இப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க என்ன ஆகும்? 8 வருஷத்துக்கு அப்புறம் 8 × 8 = 16. இவங்க என்ன ஆயிரும்? 4 கூட 8 ஆட் பண்ணீங்கன்னா 12. இப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன், 16 12 26 28 28. இது ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க, 8 4 12. அப்போ என்ன சொல்றாங்க? 3 தட் ஆஃப் தேர் பெர்சன்டேஜ். இது கூட 3 மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த வயசு வரும்னு சொல்றாங்க. வருமா? 12 3 எவ்வளோ? அதுவும் வராது. அடுத்து மறுபடியும் மீதா சுனிதா டக்குன்னு எடுங்க. அவங்களோட வயசு, அடுத்த வயசு என்ன? 6. இவங்க 6 இவங்க 2 கரெக்டா. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 8 அப்புறம். இங்க 14 இங்க 10. ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 24. இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 8 8 3 24 கரெக்டா. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு போயிடலாம். புரியுதா? எவ்வளவு ஸ்பீடா இதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கிறத பொறுத்த உங்களோட ஆன்சர் வரும். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.